அனைவருக்கும் வணக்கம். இன்று ஐநா சபையின் 43rd மனித உரிமை கூட்டத்தொடர் தொடங்கி 2nd நாள் செவ்வாய்க்கிழமை இந்த இடத்துல நிற்கின்றோம். ஸ்ரீலங்கா அரசினால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இனப்படுகொலையின் ஆதாரங்களை இங்கே அள்ளி வைத்துக்கொண்டிருக்கிறோம். இதை வந்து 2009 பாதுகாப்பு அமைச்சராக இருந்த மஹிந்த சகோதரன் கோத்தபாய ராஜபக்சே தற்போதைய ஸ்ரீலங்காவின் இன அழிப்பு ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்றார். அத்தோடு 2009 படுகொலை நடத்திய அவருடைய அண்ணன் மஹிந்த ராஜபக்சே இன்று பிரதமராக இருக்கின்றார். இந்த வரிசையில் வந்து இந்த இனப்படுகொலையாளர்கள் வந்து இந்த ஐநா சபையிடம் அமைச்சு நீதி கேட்டுக் கொடுப்போம். அதே நேரத்தில் விஞ்ஞான மாற்றமாக இருந்தால் அதே கோத்தபாயா நான் டொச்சில் வச்சிருக்கோம். இந்த 3 மொழியிலே இருக்கிறது, ஆங்கிலம், பிரெஞ்சு, டொச். இந்த மாநிலம் வந்து பிரெஞ்சு மொழி பேசும் மக்கள். அத்தோடு ஐநா சபைக்கு வரும் அரசியல் தலைவர்கள் மனித உரிமை செயல்பாட்டாளர்களை எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தால் அவர்கள் ஆங்கிலம், சகல மொழியும் பேசக்கூடிய அவர்கள் ஆங்கிலத்தில் உரையாடக்கூடிய மாதிரி ஆங்கிலத்தில் வச்சிருக்கின்றோம். அத்தோடு டொச்சில் வச்சிருக்கிறோம். விஞ்ஞான மாற்றம் கமல் தான். இவரும் வந்து ஒரு கொடூரமான படுகொலை செய்தவர், வெள்ளவன் கடத்தலுக்கு தலைமை தாங்கியவர். அத்தோடு வந்து இனப்படுகொலைகளின் சூத்திரசாரியாக இருந்தவர் இவர். இவருடைய கோத்த கமல் கொண்டிருந்தார். அத்தோடு இங்கால வந்து பாத்தீங்கன்னா சபேந்திர சில்வா இறுதி போர்ல வந்து கூடுதலாக வந்து 58 படையடி, இவர்கள்லாம் வந்து மக்களை படுகொலை செய்தவர்கள். டேங்கியால ஏற்றி மக்கள் அந்த அதாவது வந்து அந்த அதாவது குண்டு விழுந்து தப்புவதற்காக வெட்டியிருந்த அகலிகள் வங்கர்கள் இருந்த மக்களுக்கு டேங்கி அலையத்தி படுகொலை செய்தவர். அதே போல் இவருடைய பழைய படையணியும் படுகொலை செய்தார். அத்தோடு வந்து இந்த மருத்துவமனைகள், பாடசாலைகள், மக்கள் இருந்த இடங்கள் முழுமையாக இவர் தான் இந்த படுகொலைக்கு காரணமானவர். இவர் தான் இதே ராணுவத்தில் இன்றைக்கு இவர்கள் எல்லாம் என்ன எப்படி இருக்கிறார்கள்? ஒவ்வொருத்தர் வெளியுறவு அமைச்சராகவும் அதே போல் வந்து வெளிநாட்டில் உள்ள தூதரகங்களிலும் அத்தோடு வந்து நீங்க பாத்தீங்களாக இருந்தால் இன்றைக்கு முப்படை தளபதியின் தலைவராகவும் இப்படியே இந்த இனப்படுகொலை செய்தவர்களை இந்த மஹிந்த ராஜபக்சே குடும்பம், இந்த கோத்தபாயா குடும்பம் இன்றைக்கு அங்க வந்து ஒரு ராணுவ கட்டமைப்பு, ஒரு ஜனநாயக நாடென்று சொல்லிக்கொண்டு ஒரு ராணுவ வலையமைப்புக்குள்ளே எமது மக்களை வைத்துக்கொண்டு இனப்படுகொலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இது 1948 காலகாலம் வந்த ஒவ்வொரு தலைவர்களும் தான். அது அதே வரிசையில் வந்தவர்கள் இவர்கள். அதே வரிசையில் கொடுமையாக வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடத்துகிறவர்கள் இவர்கள் தான். இன்றைக்கு வந்து நமது மக்களை வந்து அங்கே ஒரு கேடயமாக பயன்படுத்தி கொண்டு சர்வதேசத்துக்கு ஒரு முகத்தை காட்டிக்கொண்டு நிற்கும் இந்த இந்த இனவெறி பிடித்த சிங்கள அரச இந்த சிங்கள காடைகள் என்று தான் இவர்களை கூப்பிடலாம். என்ன காடைகள் என்று சொல்லி சொன்னால் இவர்கள் வந்து ஒரு மக்களை அழித்தவர்கள். வரிசையில் தமிழ் மக்களை அழித்து தமிழற்ற ஈழத்தை ஒரு சுடுகாடாக்கி கொண்டு தமிழற்ற உரிமையை பறித்து கொண்டிருக்கும் இந்த சிங்கள காடைகளை வந்து இந்த ஐநா முன்றல் வச்சு நாங்கள் நீதி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். உறவுகளே, அன்பான உறவுகளே, மறந்து விடாதீர்கள். வருகிற 9th திங்கக்கிழமை, மார்ச் 9th திங்கக்கிழமை பாரிய பேரணி ஒன்று நடைபெற இருக்கின்ற பேரணி. இது பெருசா பெருசா நடைபெறுவது ஒன்று. அனைத்து மக்களும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த இனப்படுகொலையாளர்களின் முகத்திரையை கிழிக்க வேண்டும். எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இதில் வேதனைக்குரிய ஒரு விடயம் என்னவென்றால், தேசியம் பேசுகிற எந்த கட்சியும் சரி ஒன்று சேருவதற்கு இல்லை. யாரோ யாரையும் குற்றம் சாட்டிக்கொண்டு ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு ஒரு குற்றங்களை சாட்டிக்கொண்டு ஒற்றுமை இல்லாமல் துண்டு துண்டாக ஒவ்வொரு கட்சியாக நிற்கிறதால் இன்று சிங்கள தேசம் பலமாக இருக்கின்றது. தேசியம் பேசும் கட்சிகள் இன்றைக்கு 3 கட்சியாக உள்ளது. தாயகத்தை 3 பிரிந்த அந்த அதாவது வாக்கு வங்கிகளை உடைத்துக் கொண்டு தமிழற்ற பலன்களை வந்து குறைத்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் அன்பான உறவுகளை நாம் தான் போராட வேண்டும். நாமே போராடி எமது உரிமையை பெற வேண்டும். இன்றைக்கு நீங்க எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தால் நாங்கள் எமது உறவுகள் ஆயுதம் தூக்கி போராடும் போது பல்கலைக்கழகம் வழியவும் உயர் பள்ளியும் படித்துக் கொண்டிருந்தவர்கள் இன்று அரசியல்வாதியாக வந்து சட்டத்தரணியாகவும் மருத்துவராகவும் ஆசிரியராகவும் பென்ஷன் எடுத்தவையும் பென்ஷன் எடுத்து போட்டு வீட்டில் இருக்கலாம் எனக்கு அரசியல் வந்து நடத்தி கொண்டு அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு தனித்தனி சட்டங்களை வைத்துக் கொண்டு ஒவ்வொருத்தரும் தேசியம் பேசிக்கொண்டு அன்று நாங்கள் ஆயுதம் தூக்கி போராடும் போது கொழும்புலையும் யாழ்ப்பாணத்திலையும் வெளிநாடு வழியும் கல்வி கற்றவர்கள் இன்றைக்கு அரசியல் பேசிக்கொண்டு தங்களுக்கு தான் தேசியம் தெரியும் என்று இன்றைக்கு தேசியம் பேசிக்கொண்டு தேசியம் என்ற ஒற்றுமையை உடைத்து சிதைத்து ஒன்று சேராமல் பிரித்து கொண்டு ஆளுக்கு ஆள் ஒரு கட்சியாக அவர்கள் இருக்கும் போது இன்றைக்கு ஒவ்வொரு பக்கத்தாலையும் தமிழக தேசிய கட்சி 3 உடைந்து விட்டது. சிங்களவர்கள் அவங்கள் ஒற்றுமையாக அது
மகிந்த ராஜபக்சாவாக இருந்தாலும் சரி, ரணில் விக்ரமசிங்கவாக இருந்தாலும், அவர்களுக்கு போடுற வாக்கு அது உச்ச வாக்காகத்தான், தமிழரை அழிப்பதற்கான வாக்காகத்தான் இருக்கும்.